50, 60, 70 வயது மேற்பட்டவர்களுக்கு ஒரு புதிய சலுகை ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடல்ட் பென்ஷன் யோஜனா என்றால் என்ன? இத்திட்டம் குறித்து ஏ டு இஜெட் விவரங்கள் நமக்கு கிடைத்துள்ளது. அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் அரசு பணிகளில் இருந்தவர்களுக்கு சில தசாப்தங்களுக்கு முன்பு வரை ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்தது. அதேபோல ஏழை எளிய மக்களும் தனியார் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் தங்கள் எதிர்காலத்தில் ஓய்வூதியம் எதையாவது பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்திய ஒன்றிய அரசு கடந்த 2015 ஆண்டு காலகட்டத்தில் அடல்ட் பென்ஷன் யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு முன் பார்த்தீங்கன்னா சலோஜபன் யோஜனா என்கிற பெயரில் செயல்பட்டு வந்த இத்திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு அதில் பென்ஷன் திட்டம் வடிவமைக்கப்பட்டது. பிறகு அதன் பென்ஷனிலேயே திட்டத்தில் இருந்தவர்கள் இணைக்கப்பட்டனர். அதில் குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, அதை பென்ஷன் திட்டத்தில் நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்குங்கிறத பார்த்துக்கலாம். இந்த திட்டத்தில் இணைவர்களுக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு பணத்தை தொடர்ந்து செலுத்த வேண்டும். 60 வயதிற்கு பின் அவர்கள் பணம் செலுத்திய திட்டத்திற்கு பொறுத்து ஒவ்வொரு மாதமும் 1,000 அல்லது 2,000 அல்லது 3,000 அல்லது 4,000 அல்லது 5,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு அரசு பொறுப்பு என்பதால் முதலீடு செய்யும் பணம் நிச்சயம் மக்கள் கையில் வந்து சேரும் என்பது நம்பலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் சேரலாம்? 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முதல் 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் சேரலாம். அது மட்டும் இல்லை, 2022 அக்டோபர் 1 முதல் இந்தியாவில் வருமான வரி செலுத்துபவர்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாது என ஒரு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய மாநில அரசு பயனாளிகள் அல்லது அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்பவர்களை இந்த திட்டத்தில் சேரலாமாங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக இணையலாம். இந்திய குடிமக்கள் எல்லோருமே இந்த திட்டத்தில் இணைய அனுமதி கொடுக்கப்படுகிறது. அடல்ட் பென்ஷன் திட்டத்தில் நம்ம எப்படி சேர்றது அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும், அதை பத்தி பார்க்கலாம். வங்கி அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கு இல்லாதவர்கள் உங்கள் வீட்டு அருகில் உள்ள வங்கி அல்லது அஞ்சலக அலுவலகத்தை அணுகி ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்குங்கள். அதே வங்கி அல்லது அஞ்சலக அலுவலகத்தில் அதில் பென்ஷன் திட்டத்தை கையாளும் அதிகாரிகளுடன் உங்கள் சேமிப்பு கணக்கு விவரங்களை கொடுத்து அதில் பென்ஷன் திட்டத்திற்கான படிவத்தை நிரப்பி தேவையான ஆவணங்களை கொடுத்தால் போதும், அதில் பென்ஷன் கணக்கை தொடங்கிவிடலாம். ஒருவேளை ஏற்கனவே வங்கி அல்லது அஞ்சலகத்திற்கு சேமிப்பு கணக்கு இருக்கிறது என்றால் அவர்கள் கணக்கு வைத்திருக்கும் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அதில் பென்ஷன் திட்டத்தை படிவத்தை நிரப்பி இணையலாம். இணைய வழியில் அதில் பென்ஷன் திட்டத்திற்கான விண்ணப்பம் அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வலைதளங்களில் கிடைக்கிறது, நீங்க அங்க போயும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஆதார் இருந்தால்தான் அதில் பென்ஷன் கணக்கை தொடங்க முடியுமாங்கிற குவெஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு, அதை பத்தியும் பார்க்கலாம். ஆதார் மற்றும் சரியான தொலைபேசி எண் இல்லாமல் அதில் பென்ஷன் கணக்கை தொடங்க முடியாது என பேங்க் பதிவுகளும் கூறுகிறது. ஆனால் NSDS என்கிற அரசு அமைப்பு ஆதார் சட்டத்தின் 7வது பிரிவின் கீழ் அதில் பென்ஷன் திட்டம் வருவதால் ஆதார் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறது. ஆதார் இல்லாமல் திட்டத்தில் இணைய முடியுமா இல்லை என்ற தெளிவான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதார் இல்லாமல் இணைவது மிகவும் கடினமாகிவிடும். வங்கி அல்லது அஞ்சலகத்துறை சேமிப்பு கணக்கு இல்லாமல் அதில் பென்ஷன் திட்டத்தை இணைய முடியுமா என்ற குவெஸ்டினுக்கு இப்ப பதில் பார்க்கலாம். நிச்சயமாக முடியாது. இந்த திட்டத்தில் இணைய வேண்டுமானால் வங்கி கணக்கு அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கு ரொம்பவே அவசியமாக இருக்க வேண்டும். அடுத்த குவெஸ்டின், அதில் பென்ஷன் திட்ட விண்ணப்பத்தின் நாமினி குறிப்பிடாமல் திட்டத்தை இணைய முடியுமா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க நாமினி குறிப்பிடாமல் இணைய முடியாது. கட்டாயமாக யாராவது ஒருவரையாவது நீங்க நாமினி குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த நாமினிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பணம் அப்படியே போய் சேர்ந்துவிடும். யாரை நாமினியாக நீங்க தேர்வு செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். திருமணமானவர் என்றால் கணவன் அல்லது மனைவியை தேர்வு செய்யலாம். திருமணமாகாதவர் என்றால் பெற்றோரில் ஒருவரை தேர்வு செய்யலாம். நாமினியாக நீங்க யாரை குறிப்பிடுறீங்களோ அவங்களோட ஆதார் விவரங்களை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஒரு நபர் பல கணக்குகளை தொடங்கலாமா? முடியவே முடியாது. ஒருவருக்கு ஒரு கணக்கு தான் பார்த்தீங்கன்னா பென்ஷன் கணக்கு தொடங்க முடியும். சிறார்களுக்கு அதில் பென்ஷன் திட்ட கணக்கை தொடங்க முடியுமா? முடியாது. நீங்கள் அதாவது 18 வயசு கீழே இருக்க யாருக்குமே தொடங்க முடியாது. 18 வயசிற்கு மேல் உள்ளவர்களாக மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ஷன் கணக்கில் இணைய முடியும். 40 வயது நிறைவடைந்தவர்கள் அதில் பென்ஷன் திட்டத்திற்கு சேர முடியுமா? கன்ஃபார்ம் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாது. 40 வயது நிறைவடைவதற்குள் இந்த திட்டத்தில் சேர்ந்துவிட வேண்டும். அப்போதுதான் 20 ஆண்டு கால முதலீட்டை தொடர்ந்து 60 வயதிலிருந்து பென்ஷன் தொகை உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் NRI சொல்லுவாங்கள, அவங்க இந்த பென்ஷன் திட்டத்தில் இணைய முடியுமா? கன்ஃபார்ம் முடியும். ஏன்னா NSDS வலைதளங்களில் இதற்குரிய விவரங்கள் கண்டிப்பா இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கொள்ளலாம். திட்டத்தில் இந்திய பின் ஒருவர் இந்திய குடியுரிமை மறுத்துவிட்டால் என்ன ஆகும்? ஒருவேளை இந்திய திட்டத்தில் இந்திய ஒரு நல்லா தெரிஞ்சுக்க, ஒருவேளை இந்த திட்டத்தில் இணைந்த பின் ஒருவர் இந்திய குடியுரிமை மறுத்து
செலுத்திவிட்டால் அவரது கணக்கை மூடி அவருடைய பணம் அவருடைய அவருக்கே வழங்கப்படும். இதில் அவர் செலுத்திய பணத்திற்காக வட்டி தொகை அதிகரிப்பும் பாத்தீங்கன்னா அடக்கும். அது மட்டும் இல்லாமல் பயனாளர்கள் எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும், எந்த வயதிற்காக எவ்வளவு தொகை செலுத்தினால் எவ்வளவு தொகை கிடைக்கும், அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது பிளான் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இந்திய அஞ்சலக அலுவலகம், அது பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. அது நீங்க செலுத்துறவங்க இதை பாத்துக்கோங்க. இதோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எப்போது பணம் செலுத்துவது, வங்கி அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கில் இருந்து ஆட்டோ டெபிட் முறையில் பணத்தை செலுத்தலாம். ஒருவருக்கு மாதத்தின் தொடக்கத்தில் முதல் தவணை பணம் டெபாசிட் செய்யப்படுமானால் அடுத்த மாதங்களில் ஏறத்தாழ அதே தேதியில் உங்கள் சேமிப்பு கணக்கிலிருந்து அதே பென்ஷன் திட்டம் பணம் டெபிட் ஆகிவிடும். மாதாந்திர திட்டத்திலிருந்து காலாண்டு திட்டத்திற்கு மாற முடியுமா? மாதாந்திர திட்டம் காலாண்டு அரையாண்டு என எப்படி வேண்டுமென்றாலும் ஆட்டோ டெபிட் தவணையை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே செய்து கொள்ள முடியும் என்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் தான் மாத்திக்க முடியும். அதாவது NSTS வலைதளம் எப்போதுமே மாதாந்திர தவணை பாக்கி தொகை சேமிப்பு கணக்கில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தவணை தொகை செலுத்த தாமதமானால் என்ன ஆகும்? திட்டத்திற்கு தவணை சிலகை செலுத்த தாமதமானால் அபராதம் போல திட்டத்திற்கு தகுந்தாற் போல 1-15 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் கட்டலன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் ஆகணும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. சேமிப்பு கணக்கில் பணம் இல்லை என்றால் என்ன ஆகும்? ஒருவேளை ஆட்டோ டெபிட் ஆகும் காலத்தில் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றால் அடுத்த தவணை டெபிட் செய்யப்படும் போது வங்கி கணக்கிலிருந்து பணத்தை பொருத்தி டெபாசிட் செய்து கொள்ள வேண்டும். பென்ஷன் திட்டத்தில் திரட்டப்படும் பணத்தை யார் நிர்வாகிக்கிறார்கள், எதில் முதலீடு செய்கிறார்கள்? இத்திட்டத்தில் SBI பென்ஷன் பிரைவேட் லிமிடெட், LIC பென்ஷன் பிரைவேட் லிமிடெட், UTI ரிட்டைர்மெண்ட் சொல்யூஷன் லிமிடெட் என மூன்று நிறுவனங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்தை வாங்கிக்கிறாங்க. இந்த திட்டத்தில் திரட்டப்படும் பணத்தில் 45-50% பணம் அரசு பத்திரங்கள் போன்ற சொத்துக்களுக்கும், 35-45% பணம் பார்த்தீங்கன்னா பணம் வங்கி டெபாசிட் கடன் பத்திரங்களுக்கும், 5-15% பணம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி சார் முதலீடுகள் சொத்தை பின்புலமாக கொண்ட முதலீடுகளுக்கும், 5% ரொக்கம் பார்த்தீங்கன்னா தினசரி பணச்சந்தையிலும், 5% முதலீடு செய்ததாக பேங்க் வலைதளங்கள் குறிப்பிடுகிறது. திட்டத்தில் என்ன பற்று பார்த்தீங்கன்னா வரவு இருக்கிறது, கணக்கு வழக்குகளை எங்க பார்க்கிறது என்ற டவுட் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். இது குறித்து நிறைய டவுட்கள் கிளியர் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். இதுல நமக்கு நம்ம யாருக்கு ஏதாவது ஒரு கால்னா நம்ம யாருக்கு கால் பண்றது, ஒரு ஏதாவது டவுட்னா யாரு கால் பண்ணி கேட்கறது? அது உங்களுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 18001100 11001100 6961 என்கிற எண். அதில் பென்ஷன் திட்டத்திற்கான உதவி எண்ணாக NSDS வலைதளங்கள் குறிப்பிட்டிருக்கிறது. பென்ஷன் திட்டத்திற்கு வரி சலுகை ஏதேனும் உண்டா கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வரி சலுகை கன்ஃபார்ம் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு 60 வயதிற்கு முன்பே வெளியேறுவது எப்படி என்ற டவுட் இருக்கும். நீங்கள் ஒருவேளை கட்டிட்டீங்க, எனக்கு 60 வயசுக்கு முன்னாடி வெளியில் வரதுன்னா எப்படி வரதுன்னு டவுட் இருக்கும். விருப்பத்தின் அடிப்படையில் 60 வயதிற்கு முன்பே இந்த திட்டத்தில் இருந்து வெளியேறலாம். அப்படி வெளியேறினால் அவர் செலுத்திய பணம் மற்றும் அதற்காண்டி வட்டி மட்டுமே கணக்கிட்டு அவருக்கு கொடுக்கப்படும். இப்படி வெளியேற விரும்புவோர் அதில் கணக்கு நிர்வாகப்படிக்கும் வங்கி அல்லது அஞ்சலக அலுவலகத்திற்கு சென்று அதிகம் அந்த திட்டத்தை மூட ஒரு மனு எழுதி கொடுக்கவிடும் போதுமானது. அதாவது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொடுத்தா உங்களுக்கு வெளியேறலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பென்ஷன் திட்டம் யோஜனாவில் 60 வயதிற்கு முன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்றால் என்ன செய்வது? ஒருவேளை இந்த திட்டத்தில் இணைந்து சரியாக தவணை செலுத்தி வந்து நபர் 60 வயதிற்கு முன்பே இறந்துவிட்டால் அவர் படிவத்தில் குறிப்பிட்டிருக்கும் நாமினிக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். யாருக்கு எந்த தொகை வழங்கப்படும் என்பதை கீழே கொடுக்கலாம். அதாவது நீங்கள் மந்த்லி 1000 ரூபாய் கட்டினீங்க என்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 170000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 2000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 340000 கிடைக்கும். 3000 ரூபாய் கட்டுறீங்க என்றால் 510000 கிடைக்கும். 4000 ரூபாய் கட்டுறீங்க என்றால் 680000 கிடைக்கும். 5000 ரூபாய் கட்டுறீங்க என்றால் உங்களுக்கு 850000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்று இது பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக கூறியுள்ளது. அதாவது நம்ம இந்த அடல்ட் பென்ஷன் யோஜனா திட்டத்தை பற்றி டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை, இதே மாதிரி நீங்கள் 50 வயதிற்கு மேற்பட்டதாக இருந்து உங்களுக்கு எல்லா சலுகையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.